ஜிஎஸ்டி எடுக்க வேணான்ற தலைப்பை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. ஏன் ஜிஎஸ்டி எடுக்க வேணாம்னு சொல்றோம், என்ன காரணத்துக்காக இந்த தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக மட்டும் காரணத்துக்காக ஜிஎஸ்டி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் பாத்துக்கோங்க. நீங்க வெறும் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க மாசம் மாசம் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். உங்க அக்கௌண்ட்ல வரக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்களும் ஜிஎஸ்டி அக்கௌண்டபிளுக்கு உட்பட்டது. ஸோ அந்த அந்த காரணத்திற்காக ஜிஎஸ்டி என்பது அக்கௌண்ட் ஓபன் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவதற்காக மட்டும் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஓபன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பேங்க்ல உங்கள்ட்ட நீங்க ஜிஎஸ்டி கம்பல்சரி நீங்க எடுக்கணும்னு சொன்னால் கூட உங்களுடைய டேர்ன் ஓவர் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். அதுக்கு மேல போனா, அதுக்கு கீழே இருந்தால் தயவு செஞ்சு ஜிஎஸ்டி எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களால ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ண முடியாம இருந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி கட்டாததுக்காக பெனால்டி அமௌண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த காரணத்திற்காக ஜிஎஸ்டி அமௌண்ட் 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு டேர்ன் ஓவர் இருந்தா கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக மட்டும் தயவு செய்து ஜிஎஸ்டி எடுக்காதீங்க. ஜிஎஸ்டி விஷயங்கள் குறித்து உங்களை ஏற்படும் சந்தேகங்களை தொடர்ந்து நம்ம நமது கடமை டிவி மூலம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னும் மற்றும் ஒரு ஜிஎஸ்டி கொடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை காத பாவா.